அனைவருக்கும் வணக்கம். கேரளியம் செமினார் இன் ஃபுட் செக்யூரிட்டி இன் கேரளா என்ற தலைப்பில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விரிவான கருத்தரங்கில் தமிழ்நாட்டிலிருந்து பங்கேற்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை வழங்கிட்ட கேரள அரசிற்கு, குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் உள்ளிட்ட அரசுக்கு முதலில் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ வுட் லைக் டு எக்ஸ்டெண்ட் மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா, அஸ் வெல் அஸ் ஐ வுட் லைக் டு எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட் டு மை சீஃப் மினிஸ்டர் ஹூ இஸ் மை பிரசிடென்ட் ஆஃப் டிஎம்கே, ஹூ ஹஸ் கிவன் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு present myself here and to learn something and as well as to express something what is happening in Tamil Nadu as well as what is happening in Kerala. Meginda magichiyodu perumiyodu indha mannil nindru kondirukiren. Edho naan tholaivil irundhum varavillai, doorathil irundhum varavillai, உறவுகளாகவே வந்திருக்கிறேன். ஐ ஃபீல் தட் ஐ ஆம் பிலாங்ஸ் டு தி சேம் டிராவிடியன் ஸ்டாக். அஸ் அவர் அறிஞர் அண்ணா ஹஸ் டோல்ட் தட் ஐ பிலாங் டு தி டிராவிடியன் ஸ்டாக். ஐ எம் ப்ரவுட் டு பி எ டிராவிடியன். ஸோ வி ஆர் டிராவிடியன். ஸோ ஐ ஃபீல் எவ்ரிபடி வில் ஃபீல் ப்ரவுட் அபவுட் இட். நாம் எல்லோரும் திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள் என்ற உரிமையோடு, உறவோடு, அந்த திராவிட குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய தமிழன் என்றாலும், தமிழிலேயே மிக சிறந்த தமிழாய் விளங்கக்கூடிய மலையாள மண்ணில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்ற பெருமையோடு நான் இங்கே உரையாற்ற விரும்புகிறேன். இந்த உணவின் பாதுகாப்பு சட்டம் என்ற பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பல திட்டங்களை பற்றி, இங்கே கேரள அரசு எடுத்திருக்கக்கூடிய பல முயற்சிகளை பற்றி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தொடங்கி பல்வேறு துறையினர், பல்வேறு அறிஞர்கள் என்று இங்கே உரையாற்றிருக்கிறார்கள். 1940களிலே தொடங்கப்பட்ட இரண்டாம் உலகப் போருக்கும் பொழுதே ஏற்பட்ட உணவு பஞ்சத்தை போக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளப்பட்ட மண்ணில் இருந்து பேசுகிறேன் என்ற பெருமையோடு நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். கேரளா என்று ஒரு தனி அரசு பிரிக்கப்பட்டு வழங்கப்படுவதற்கு முன்பாக பின்னி பிணைந்திருந்த சென்னை மாகாணத்தில் பிறந்து வளர்ந்த மனுக்குரியவர்கள் நாம் எல்லோரும், அந்த உறவு நமக்கு என்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த வகையில் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடியதை நம்மால் அறிய முடிகிறது. கேரளா பிறந்த நவம்பர் 1 கேரள பிறந்த தினம் என்று கொண்டாடுகிற அந்த நேற்றுக்கு இந்த கருத்தரங்கை ஒரு வார காலத்திற்கானதாய் தொடங்கப்பட்டு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு அறிஞர்கள் சிறப்பு விருந்தினராக இங்கே பங்கேற்று உரையாற்றக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட மண்ணிலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால், மாடு கட்டி போரடித்தால் போதாது, யானை கட்டி போரடித்த தென்மதுரை பகுதியை கொண்டிருக்கக்கூடியவர்களாம். இரண்டத்திற்கும் இணைப்பான பகுதி அது. எனவே மாடு கட்டி போரடித்தால் நம்மால் அந்த அளவுக்கு நெல்மணிகளை பெற முடியாது என்று யானை கட்டி போரடித்தவர்களாய் வாழ்ந்திருக்கக்கூடிய மண் நமக்கு. அப்படிப்பட்ட நமக்கு உணவு பஞ்சம் என்ற ஒரு நிலை கூட வந்துவிடுமா என்று வந்த பொழுது, அதை தீர்த்து வைப்பதற்காக தோன்றிய ஒரு திட்டங்களாக உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்டங்கள். நாம் சரியாக திருப்பி பார்ப்போமே ஆனால், இந்திய விடுதலைக்கு முன்பாகவே நீதி கட்சி என்று சொல்லக்கூடிய தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய ஆட்சி சென்னை மாகாணத்தில் இருந்த பொழுதே உணவுக்கான பல திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இது ஒரு உரிமை என்பதனை உணர்த்துவதற்காக பல திட்டங்களை உருவாக்கியிருக்கிறோம். இந்திய விடுதலைக்கு பிறகு 1956 என்று கருதுகிறேன், அந்த காலகட்டத்தில் தான் முதலில்
ஒரு மாகாணத்தில் காங்கிரஸ் அல்லாத அரசு அமைந்தது. அந்த அரசு கேரளாவில் அமைந்தது என்று சொல்லக்கூடிய பெருமை மிகுந்த ஒரு மண் இது. ஐயா ஏஎம்எஸ் அவர்களுடைய தலைமையிலான அரசு, பொதுவுடைமை அரசு, நான் அறிந்து உலகில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அரசு என்று சொன்னால் அது கேரளாவில் தான் அமைந்தது என்ற பெருமை மிகுந்த மண்ணுக்குரியவர்கள் நீங்கள். எனவே தான் அந்த பொதுவுடைமை கொள்கையினை கொண்டிருந்த அந்த அரசின் சாதனைகளாக அன்றைக்கு எதையெல்லாம் கொண்டு வரப்பட்டதோ அவையெல்லாம் 1967 பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைந்த பொழுது என்ன வாக்குறுதி தந்தோமோ அந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று முனைப்பு காட்டி சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்தப்பட்டது. 1967 தமிழ்நாட்டில் திமுகவினுடைய தலைமையிலான பேரறிஞர் அண்ணாவின் தலைமையிலான அரசு அமைவதற்கு முன்பாக என்ன நிலை என்று சொன்னால், நான் சொல்வது ஏதோ தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கே ஏற்பட்ட அந்த பஞ்சம், உணவு பஞ்சம் பெரிதும் தலைவிரித்து ஆறிய நிலை. 1965-66 என்ன நிலைமை என்று சொன்னால், அன்றைக்கு ஆட்சியாளர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், திங்கட்கிழமை இரவு உணவு வேண்டாம் என்று முடிவெடுக்க வேண்டும், வேளக்கிழமை இரவு விரதம் என்று கருதி கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஏனென்று சொன்னால் உணவை வழங்குவதற்கு அரசிடம் தானியங்கள் இல்லைன்ற நிலைமை, வழங்கக்கூடிய சூழல் இல்லாத சூழலை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைகள் ஏதோ இந்த ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டின் போல இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய பொது விநியோக திட்டத்தினை இந்தியா முழுவதும் இருக்கிறது என்று சொல்கிறோம். ஆனால் இந்தியா முழுவதும் யாருக்கெல்லாம் வழங்கப்பட்டது என்று சொன்னால், டார்கெட்டட் பீப்புள், ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்ற ஒரு திட்டம் இருந்தது. அப்படி வழங்குவதை கூட அளவுகள் அவுன்ஸ் என்ற அந்த காலகட்டத்தில் சொல்லக்கூடியது. ஒரு கட்டத்தில் 8 அவுன்ஸ் ஒரு நபருக்கு என்று வழங்கப்பட்டதை பிறகு 5, 6, 5 என்றெல்லாம் குறைந்து வந்து 1 அவுன்ஸ் அரிசி மட்டுமே வழங்கப்படும் என்று கூட சொல்லப்பட்ட சூழல் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலைகளையெல்லாம் களைந்தருவோம் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார். 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி லட்சியம், 1 படி நிச்சயம் என்று சொன்னார். சொன்னதை செய்து காட்ட வேண்டும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் முனைப்பு காட்டி சென்னையிலும் கோவையிலும் அந்த திட்டம் தொடங்கப்பட்டது. பின்னர் 2 ஆண்டுகளில் அண்ணா அவர்கள் மறைந்து விட்டார். எங்களுடைய கலைஞர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பல சட்ட திருத்தங்கள், நான் பெருமையோடு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த சட்ட திருத்தங்களை எல்லாம் அதற்கு முன்பாகவே இந்த கேரள மண் நிறுவி இருக்கிறது என்பது இந்த மண்ணுக்குரிய பெருமை. எனவே இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மண் கேரளா. நில சீர்திருத்தம் என்பது ஒரு உரிமை சார்ந்தது என்பதனை உணர்ந்த மண்ணாக இந்த மண் இருந்திருக்கிறது. அதையேத்தான் தமிழ்நாடும் செய்து காட்டியிருக்கிறது. அடிமைத்தனம் என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது. நிலத்தில் இருக்கிறது, உணவில் இருக்கிறது, கல்வியில் இருக்கிறது, தொழிலில் இருக்கிறது என்று பல அடுக்குமுறைகள் உண்டு. ஜாதியின் அடிப்படையிலான அடுக்குமுறைகள் எப்படி இந்த நாட்டில் பிளவுபடுத்தப்பட்டு, மக்கள் பிளவுபடுத்தப்பட்டு இன்ன ஜாதிக்கு தான் இந்த உரிமை என்று எப்படி நாம் கல்வியை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் இன்றைக்கு நாடில் இருக்கிறது. ஆனால் கல்வி மட்டுமல்ல, உணவுக்கே கையேந்த வேண்டிய நிலை இருந்திருக்கிறது. இன்ன ஜாதியினருக்கு மட்டும்தான் நில உரிமை உண்டு, இன்ன ஜாதியினருக்கு மட்டும்தான் உண்ணுவதற்கான உணவு உண்டு, இன்ன ஜாதியினருக்கு உணவு உண்ண வேண்டும் என்றாலும் இந்த உணவு தான் உண்ண வேண்டும், அதை கூட கையேந்தி தான் பெற்று உண்ண வேண்டும். உழுபவனுக்கே உணவு உரிமை இல்லை, உழைக்கின்றவனுக்கு உணவு உறுதி அல்ல. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருந்திருக்கிறது. உழைப்பவன் கையேந்த வேண்டும், முதலாளியிடம் கையேந்தி தருபதை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை மட்டுமே வைத்து அவன் குடும்பத்திற்கு வாழ வேண்டும். கூலி கூட கிடையாது, கூலி என்பதும் கிடையாது, உணவு மட்டுமே கூலி. அந்த உணவும் அளவோடு, அதுவும் கையேந்து தர வேண்டிய நிலைமை. எத்தனை கொடுமையான சூழல் இருந்திருக்கிறது இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலும் என்று நாம் அறிவோம். அந்த வரலாற்றை உடைத்தெறிய வேண்டும் என்று சொன்னால் முதலில் நில உரிமை என்பது முக்கியமானது.
இந்த உணவை பற்றி இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கோம் என்று சொன்னால், முதலில் நிலமே யாரிடம் இருக்கிறது சொன்னால் முதலாளிகளிடம் இருந்தது, பெரும் முதலாளிகளிடம் இருந்தது என்று சொல்வதை உடைத்தெறிந்து நிலத்தை உழுபவனிடம் தருகிற பெரும் புரட்சியை செய்து காட்டிய மண் இந்த கேரளாவும் தமிழ்நாடும் என்பதை நாம் என்றைக்கும் வரலாறு மறைக்க முடியாது. முதலில் குத்தகையினுடைய அளவை குறைக்கப்பட்டது. குத்தகையே பெரும் பிரச்சனை. அந்த குத்தகையும் அளவீட்டை குறைத்து வழங்கப்பட்ட சூழல் சீர்திருத்தம். பிறகு உச்சவரம்பு சட்டம், நில உச்சவரம்பு, தி சீலிங் ஆக்ட், லேண்ட் சீலிங் ஆக்ட் என்று ஒன்றை இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு, அதன் மூலமாக யாரிடமெல்லாம் அதிக அளவுக்கான நிலங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் அரசே எடுத்துக்கொள்கிற நிலை, தவறாக யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருகிறோம் என்பதனை அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் முன்னதாகவே நில உரிமையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. தெரிவிக்கப்பட்ட காரணத்தினால்தான் பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட். யாரெல்லாம் பெரும் முதலாளிகளோ பெரும் நில உரிமையாளர்களோ அவர்களெல்லாம் அவர்களுக்கு சார்ந்தவர்களிடம் நிலத்தை ஒப்படைத்து வைத்திருந்தார்கள். ஆனால் முத்தமிழஞ்சர் கலைஞர், டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக வந்த பிறகுதான் எந்த விதமான முன் அறிவிப்பும் இல்லாமல், யாருக்கும் தெரியாமல், அளவையும் குறைத்து உடனடியாக பினாமியிடம் இருந்த நிலங்களையும் கைப்பற்றி உழுபவனுக்கே உடைப்பவனுக்கே நிலம் என்று வழங்கிய முதல் மண் எங்களுடைய மண்ணாக இருந்திருக்கிறது. அந்த காரணத்தினால்தான் நிலம் என்பது உரிமையாய் மாறியது. நிலம் என்பது உரிமையாய் மாறியதன் காரணமாகத்தான் உணவு என்பதும் உரிமையாய் மாறியிருக்கிறது. உணவு கையேந்தி பெறுகின்ற அடிமைத்தனத்திலிருந்து உடை தெரியப்பட்டிருக்கு. எனவே உணவை நாம் சாதாரணமாக பார்க்கக்கூடாது. அது மிக சிறிய செய்தியாக பார்க்க முடியாது. உணவு என்பது அடிமைத்தனத்தினுடைய அடையாளமாக ஆக்கி வைத்திருந்த நிலைமைகளை உடைத்தெறிந்து உணவு என்பது உரிமையாக மாற்றப்பட்டது. உணவு என்பது சுயமரியாதையினுடைய அடையாளமாக மாற்றப்பட்டது. உணவு என்பது ஜனநாயகப்படுத்தப்பட்டது. இட் ஹஸ் மீன் டெமோக்ராட்டிஸ்ட். இட் இஸ் எ சைன் ஆஃப் எ செல்ஃப் ஹெல்ப்ஸ். எனவே உணவை பரவலாக்கப்பட்டது, உணவை ஜனநாயகப்படுத்தப்பட்டது, உணவை உரிமைப்படுத்தப்பட்டது, உணவு சுயமரியாதையின் அடையாளமாய் மாற்றப்பட்டது. அதன் விளைவாகத்தான் பல மாற்றங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை சாதாரணமாக நிகழ்த்திவிட முடியுமா என்று சொன்னால் முடியாது என்பதற்காகத்தான் கலைஞர் அவர்கள் திட்டமிட்டு செய்திருக்கிறார். என்னெல்லாம் திட்டம் என்று சொன்னால், முதலில் உழுபவனுக்கு நிலத்தை வழங்கப்பட்டது, பல சலுகைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எ சயின்டிஃபிக் அப்ரோச் ஹஸ் பீன் டேக்கன் பை டாக்டர் கலைஞர். உணவு உற்பத்தியை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தேவையானவற்றை உருவாக்குவது என்பதுதான் ஒரு அரசின் கடமை என்று உணர்ந்து, முதலில் தேவையான இடங்களில் அணைகளை கட்டுவது, நீர்நிலைகளை உருவாக்குவது, கால்வாய்களை சீரமைப்பது, நிலங்களுக்கு வேண்டிய அத்தனை வசதிகளும் செய்து தருவது. ஏன், ஒரு காலகட்டத்தில் நான் சொல்வது 1970களிலேயே பெரிய மாற்றத்தை உருவாக்குவது என்று சொன்னால், மருந்து தெளிப்பதை கூட விமானத்தின் மூலமாக மருந்து தெளிக்கப்பட்டு பல லட்சம் ஏக்கர்களை விவசாய நிலமாய் மாற்றி காண்பித்தது அன்றைய அரசு, எங்களுடைய அரசு. எனவே தரிசு நிலங்களாய் இருந்ததை தரிசு நிலங்களை உழு நிலங்களாய் மாற்றி காண்பித்த ஒரு பெரும் புரட்சியை ஏற்படுத்தி அந்த உணவு உற்பத்தியை உருவாக்கி விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை வழங்கி உணவு உற்பத்தி அதிக அளவில் கொண்டு வரப்பட்டதின் விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு தேவையான அத்தனை அரிசியும் நாங்களே உற்பத்தி செய்து கொள்ளக்கூடிய தன்னிறைவு கொண்டத செல்ஃப் ரிலையன்ட் என்ற நிலையை தமிழ்நாடு உருவாக்கி காட்டியிருக்கிறோம். ஏன், இன்னும் கூடுதலாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்கள் நட்பின் மாநிலமாய், எங்கள் உறவின் உறவுகளாய் இருக்கக்கூடிய இந்த மலையாள மண்ணுக்கு மீண்டும் மீண்டும் வழங்கி கொண்டிருக்கிறோம். விளை பொருட்களை எல்லாம், விவசாய பொருட்களை எல்லாம் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த உறவு நீடித்த உறவாய், பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்த உருவாய் விளங்கி கொண்டிருக்கிறது. எனவே தான் உணவு, உடை, நம்மளுடைய கலாச்சார பண்பாடு அத்தனையும் பின்னி பிணைந்திருக்கிறோம் நாம் என்ற உணவோடு இந்த சட்டங்கள் திட்டங்கள் என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே உணவை எப்படியெல்லாம் செய்திருக்கிறோம் என்று இங்கே சொன்னார்கள். எப்படி ஒரு நியாய விலக்கடை, தி ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ் எப்படி நிறுவப்பட்டு அங்கே செயல்படுகிறது என்று சொன்னார்கள். இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னவர்கள் எல்லாம் போல எத்தனை வகையான அட்டைகள், தி கார்டு ஹோல்டர்ஸ் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருவருக்கு குறைந்தபட்சம் 5 கிலோ அரிசி இருப்பதை சொன்னார்கள்.
அதை விலையில்லாத அரிசியாய் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய மாநிலமாய் தமிழ்நாடு விளங்குகிறது. அதை தேவைப்படுபவர்களுக்கு கூடுதலாய் வழங்கக்கூடிய மாநிலமாய் நாங்கள் இருக்கிறோம். ஏன், ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டின் படி குறைந்தபட்சம் என்னவென்றால் ரூரல் ஏரியாவுக்கு 69%, அதே போல் அர்பன் ஏரியாவுக்கு 33% என்றும் கவர் செய்தால் போதும் என்று சொன்னார்கள். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், எங்களுடைய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இங்கே வேற்றுமை கிடையாது, எல்லோருக்கும் எல்லாம் என்பது தான் திராவிட மாடல் ஆட்சி. வி ஹவ் எஸ்டாப்ளிஷ்ட் எ டிராவிடியன் மாடல் கவர்னன்ஸ் தட் இஸ் இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ் டு ஆல். எனவே இந்த இன்க்ளூசிவ் கவர்னன்ஸ் டு ஆல் என்ற நிலையில் எல்லோருக்கும் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் உணவுப் பொருட்கள், சர்க்கரையாக இருக்கட்டும், அது கோதுமையாக இருக்கட்டும், தேவையான எண்ணெயாக இருக்கட்டும் என்று வழங்கி கொண்டிருக்கிறோம். அதோடு நின்று விடவில்லை பள்ளி மாணவர்கள். ஏனென்றால் உணவுக்கு அடுத்த உரிமை கல்வி உரிமை. எனவே அந்த கல்வி உரிமையை பெறுகிறதன் மூலமாகத்தான் முழுமை பெற்ற ஒரு விடுதலை. முழுமை பெற்ற விடுதலை என்பது அடிமைத்தனத்திலிருந்து விலகப்பட்டு பகுத்தறிவு சிந்தனை கொண்டதாக, சுயமரியாதை சிந்தனை கொண்டதாக, வளர்ச்சி கொண்ட சிந்தனையாக பறந்து விரிந்து உலகம் முழுவதும் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு உணவும் கல்வியும் ஜனநாயகப்படுத்துதல். எனவே கல்வி உரிமையை நாங்கள் வழங்கியிருப்பதை அறிந்திருப்பீர்கள். அந்த கல்விக்கு வருகிற மாணவர்களுக்கு, ஏழை எளிய மாணவர்களுக்கு, அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் என்று சொல்லக்கூடியதை சத்துணவு திட்டம் என்று வழங்கி இன்றைக்கும் தி நியூட்ரிஷன் ஹஸ் பீன் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் இஸ் பீங் டெலிவர்ட் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். அந்த நியூட்ரிஷன் ஃபுட் ஹஸ் பீன் டிஸ்ட்ரிபியூட்டட் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். இட் இஸ் எ நியூன் மீல் ஸ்கீம் ஹஸ் பீன் இன்ட்ரோடியூஸ் இன் தி தமிழ்நாடு விச் இஸ் கிவிங் எ நியூட்ரிஷன் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். இப்படி மதிய உணவு திட்டத்தின் மூலமாக மாணவர்களுக்கு வழங்கப்படுகின்ற உணவு என்பது அவர்களுக்கு உற்சாகத்தை தருவதற்கும் ஊட்டத்தை தருவதற்கும் என்று வழங்கி கொண்டிருந்தது. இதை இங்கே இருக்கக்கூடியவர்கள் அல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய சிறந்த பொருளாதார விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் ஏகோபித்து பாராட்டி இதை எழுதி கொண்டிருக்கிறார்கள், இதை விவாதித்து கொண்டிருக்கிறார்கள், உலகளாவிய இதை அமல்படுத்துவதற்காக திட்டமிடுகிறார்கள். இதையெல்லாம் கடந்து இன்றைக்கு புதிய திட்டமாய் நம்மளுடைய டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதனுடைய மகள் அவர்கள் இந்த செஷனுக்கு முன்பாக பேசுகிற போது சொன்னார், நாம் ஃபுட் செக்யூரிட்டி மூலமாக உணவை எல்லோருக்கும் பரவலாக்கப்பட்டு விட்டோம், ஆனால் அந்த உணவு நியூட்ரிஷனாக இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. எனவே நியூட்ரிஷன் ஃபுட் என்ற அளவிற்கு நாம் ஊட்டம் மிகுந்த உணவை வழங்குவதற்கான திட்டமிடுதல் வேண்டும் என்று அந்த திட்டத்தினை எங்களுடைய முதலமைச்சர் முதலில் எங்கே தொடங்கியிருக்கிறார் என்று சொன்னால் கல்வி நிறுவனங்களில் தொடங்கியிருக்கிறார். காலை உணவு திட்டம் என்ற உணவு திட்டத்தினை, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் என்று, சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் சிஸ்டம் என்று ஒன்றை உருவாக்கி இன்றைக்கு காலை எங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய, எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 31,000 பள்ளிகளில் 1,800,000 மாணவர்கள் காலை சிற்றுண்டியை வீட்டில் உணவதில்லை, அவர்கள் எங்கள் பள்ளியில் உண்டு கொண்டிருக்கிறார்கள், மகிழ்வான உணவாக உண்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே தே ஹவ் பீன் வெரி மச் கன்சர்ன்ட் அபவுட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ். எனவே இந்த அருமையான மாநாட்டினை அல்லது இந்த கருத்தரங்கை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக, எங்களுடைய முதலமைச்சர் சார்பாக எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது மிக சிறந்த முயற்சி. நாங்கள் எதை இந்த மாநாட்டை, இந்த கருத்தரங்கை எப்படி உற்று நோக்கிறேன் என்று சொன்னால், இது உணவு திட்டம் எப்படி கேரளாவில் இருக்கிறது என்பதற்காக அறிய வைப்பதற்கான கருத்தரங்கு அல்ல, எப்படி தென்கோடியில் இருக்கக்கூடிய நாங்கள், திராவிட மண்ணுக்குரிய நாங்கள் இந்த ஒட்டுமொத்த நாட்டிற்கும் முன்மாதிரியாய் இருக்கிறோம் என்று எடுத்துக்காட்டுவதற்கான கருத்தரங்காய் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எப்படிப்பட்டவர் நாங்கள் என்று சொன்னால், 3,500 முன்பான கலாச்சார பண்பாட்டை கொண்டிருக்கக்கூடியவர் நாங்கள். 3,500 முன்பாக மிக சிறந்த மண்ணாக, பண்படுத்தப்பட்ட மண்ணாக வாழுகின்ற மக்களினுடைய தன்மை எப்படிப்பட்டது. எனவே நாங்கள் மக்களை சிந்திக்கக்கூடியவர்கள், மக்களுக்காகவே திட்டமிடுகிறவர்கள், மக்களுக்காகவே செயல்படுத்துகிறவர்கள் என்று ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டத்திற்கு உணர்த்துவதற்காக நடத்தப்படுகிற இந்த கருத்தரங்கிற்காக
இந்த அரசை நாங்கள் தமிழ்நாட்டின் அரசின் சார்பாக, எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சரின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி இது வெற்றியடைய நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.